வந்து பொடலங்காய் ஃப்ரை நிறைய கிட்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. நிறைய கிட்ஸுக்கு பிடிக்கும் பொடலங்காய். ஆனால் ஒரு சில கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு அதை டேஸ்ட் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிற கிட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம இப்போ இன்றைக்கி ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். எப்படி ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுவோமோ இல்லை ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுவோமோ அந்த மாதிரி செய்ய போகிறோம். இதை வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது என்ன என்னென்ன போடணும், என்ன இன்க்ரீடியன்ட்ஸு, எப்படி செய்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இதுக்கு நம்ம பொடலங்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் நீட்டமாக நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிங்கர்ஸ் மாதிரி இருக்கும், ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இந்த பொடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு 3 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் போடுறேன், கார்ன்ஃப்ளவர் பவுடர் போடுறேன். ஓகே, அப்புறம் கிறிஸ்பினஸ்க்கு அரிசி மாவு 1 ஸ்பூன் போடுறேன். ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தால் அது கடிக்க முடியாமல் ஒரு மாதிரி சவுக் சவுக்னு இருக்கும். 1/2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் கடலை மாவு, கடலை மாவு 1 ஸ்பூன் போடுறேன், ஒரு ஃபுல் ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறேன். கலக்கிடுங்க. இதில் ஏற்கனவே வந்து பொடலங்கான்றதுனால இது வந்து வாட்டர் இதில் ஏற்கனவே இருக்கும், அந்த இதுவே போதும். இதுக்கு நீர்க்காயின்றதுனால இதில் ஏற்கனவே வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அந்த தண்ணியும் போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி போட. இதோடு நான் வந்து மிளகாய் பொடி கொஞ்சம் போட போகிறேன். காரத்துக்காக பெப்பர், அப்புறம் கொஞ்சம் மிளகாய் பொடி. எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் காரம். இது வந்து அப்போ தான் உங்களுக்கு குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தேவையானா இன்னும் கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்ம பெரட்டி எடுத்துடணும். அது நல்லா எல்லாத்துலேயும் ஊறணும். இது வந்து 2 பொடலங்காய் நான் எடுத்திருக்கேன். அது 1/4 ஸ்பூன் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு கலர் வேணும், ஒரு மாதிரி ரெட் கலர் வேணும்னா நீங்கள் வந்து நல்ல காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். இல்லை சாதாரணமாக இருக்கணும்னா நீங்கள் என்ன மிளகாத்தூள் போட்டுக்கணும் அதே போட்டுக்கலாம். அப்புறம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ரெட் கலருக்காக. இப்போ இது வந்து நல்லா ஊறட்டும். இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 3 ஸ்பூன் போட்டோம், 4 ஸ்பூன் போட கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு 1/2 ஹவர் ஊறட்டும். 1/2 ஹவர் ஊறினோன்னே நம்ம இதை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்க நல்லா இதுன்னா இதில் வந்து அந்த இது ஒட்டியிருக்கு, நல்லா வந்து அந்த இது
பவுடர் எல்லாம் ஒட்டி இருக்கு. ஓகே ஓகே, இப்போ இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நான் காமிக்கிறேன். நல்லா பவுடர் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. வேணும்னா நீங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் தண்ணியும் ஆட் பண்ணல, ஏன்னா இது வாட்டர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள், அதனால நான் தண்ணி ஆட் பண்ணல. நீங்க பவுடர் எக்ஸ்ட்ரா போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதுதான் டெக்ஸ்சர், ஃப்ரை பண்ணுறதுக்கு டெக்ஸ்சர். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ இது நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றத பார்க்கலாம். நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இப்போ இருக்கு. ஸ்ப்ரிங் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரிங், புடலங்காய் ரிங்ஸ் மாதிரி இருக்கு. இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது ரசமோ இல்லை சாம்பார் சாதமோ செஞ்சிங்கன்னா அதை எடுத்து வச்சு கொடுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு, விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து நீங்கள் தனியாக வந்து ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங்கில் கொடுக்கலாம். சும்மா அந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸு, சிக்கன் பாப்கார்ன் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சு அப்படியே கொடுக்கலாம் நீங்கள். இல்லை அப்படியே கூட சாஸ் கூட உங்களுக்கு வேணாம்னா அப்படியே கூட இதை சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ஹெல்தி ஸ்நாக்ஸ். ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். பாருங்க ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை கார்னிஷிங் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை போட்டு. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், லன்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.